வணக்கம். ST786 சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த வீடியோவில் நாம் பாரம்பரிய முறையில் பொங்கல் குழம்பு அல்லது பலக்காய் குழம்பு செய்வது எப்படி என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். பொங்கல் அன்னைக்கு செய்கிற ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான் வந்து இந்த பொங்கல் குழம்பு, இல்லைன்னா பலக்காய் குழம்பு. விவசாயிங்க செடி கொடி கிழங்கு வகைகளை வச்சு அருண் சுவையோட குழம்பு தான் இந்த பொங்கல் குழம்பு. இதற்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் மினிமம் 7 காய்கள் தேவை. இது காய் வகையாகவும் இருக்கலாம், கிழங்கு வகையாகவும் இருக்கலாம். இன்னைக்கு வந்து நான் வாழைக்காய், பரங்கிக்காய், சேனைக்கிழங்கு, அவரை, மொச்சை, வள்ளிக்கிழங்கு, கத்திரிக்காய் வச்சு செய்கிறேன். இது தவிர மற்ற இன்கிரீடியன்ஸ் வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, துவரம் பருப்பு, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுந்து, ஜீரகம் தேவை. இப்போ நான் சொன்ன இந்த இன்கிரீடியன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேக்காக காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து வள்ளிக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, அடுத்து வந்து பச்சை மொச்சை எடுத்துருக்கோம், அவரைக்காய். இந்த காய்கறி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பரங்கிக்காய், இல்லை பூசணிக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய். ஸோ 7 வகை காய் எல்லா இது கிழங்கு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாரம்பரிய முறையில் செய்கிறதுனால ஒரு வானல் வச்சுட்டு, மண்வானல வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக உளுந்து, ஜீரகம், ஒரு 2-3 மிளகு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா கட்டி பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்கறது வந்து ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது பாரம்பரியமாக செய்கிறதுனால நம்ம எல்லாமே வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு அந்த காயெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கணும். அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அருண் சுவை சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து தக்காளி வந்து புளிப்பு சுவையை கொடுக்கும். அதே மாதிரி புளி ஆட் பண்ணுறோம், அதுவும் வந்து புளிப்பு சுவையை கொடுக்கும் அந்த குழம்புக்கு. அடுத்து வந்து பச்சை மொச்சை, இதை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சமாக டாஸ் பண்ணிக்கோங்க. இது பச்சை மொச்சைன்றதுனால கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அடுத்து வந்து கிழங்கு வகைகளை ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சேனங்கிழங்கு இல்லைன்னா கர்ணக்கிழங்கு நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து வந்து சக்கரவள்ளி கிழங்கு. வாழைக்காய். இந்த கிழங்கு வகைகளை வந்து கொஞ்சம் டாஸ் பண்ணிக்கோங்க. டாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மற்ற காய்கறி 4 காய்கறியும் நம்ம வந்து ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், அவரைக்காய். இந்த காயெல்லாம் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இந்த பரங்கிக்காய் சீக்கிரம் வெந்துடும், அதனால ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் சேர்த்துருக்கிறது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கல்லுப்பு, ஒரு 1 டீஸ்பூன் வந்து சாம்பார் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனி மிளகாய் பொடி ஆட் பண்ணுற மாதிரினா கூட மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. இந்த காயெல்லாம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம காய் வேகிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 கப் இல்லை 4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பரங்கிக்காய் இல்லைன்னா வந்து பூசணிக்காய் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம்.
தோல் எல்லாம் எடுத்துட்டோம் லைட்டா. ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம சேர்க்கறது வந்து புளி தண்ணி. புளி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அருஞ்சுவையில் வந்து புளிப்பு சுவையை கொடுக்கறது வந்து இந்த புளியும் தக்காளியும் தான். இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் துவரம் பருப்பு வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சு கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா கடைஞ்சிட்டு இதில் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு பொங்கல் குழம்புல பருப்பு வந்து கம்மியாக தான் இருக்கணும், காய் தான் நிறையா இருக்கணும். இது ஆக்சுவலாக பொங்கல் அன்னைக்கு செஞ்சுட்டு மறுநாள் வந்து சில பேர் சாப்பிடுவாங்க. அது வந்து டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம புளியெலாம் ஆட் பண்ணதுனால அது கெட்டும் போகாது. இப்போ கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி தழை வந்து வாஷ் பண்ணி சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொதி வரும்போது நீங்க இந்த குழம்பை இறக்கிடலாம். இப்போ பொங்கல் குழம்பு இல்லைன்னா பலக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து மெயினாக பொங்கல் அன்னைக்கு செஞ்சுட்டு மறுநாள் கூட வச்சு சாப்பிடுவாங்க, அந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா விவசாயிங்க வந்து கிழங்கு வகைகள் மற்றும் அவங்களோட செடி கொடியில் விளையிற காய்கறிகளை வச்சு செஞ்சு படைக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அருண் சுவையும் இருக்கும். அதாவது புளிப்பு சுவை வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தக்காளி புளியில் வந்துடும். துவர்ப்பு சுவை வந்து வாழைக்காய் அவரைக்காய் வந்து நம்ம சேர்க்குறோம். உவர்ப்பு சுவைக்கு வந்து உப்பு நம்ம சேர்க்குறோம். சில பேர் மாங்காய் கூட சேர்ப்பாங்க. காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய் பொடி சேர்க்குறோம். இனிப்பு சுவைக்கு சக்கரவள்ளி கிழங்கு பரங்கிக்காய் பூசணிக்காய் வந்து இனிப்பு சுவையை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பொங்கல் குழம்பு அல்லது பலக்காய் குழம்பு பாரம்பரிய முறையில் செய்கிறது எப்படி என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இதே இன்க்ரீடியன்ஸ் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.